பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நின்னுகிட்டா பாக்குறீங்க, உட்கார்ந்துகிட்டு பாருங்க. நீங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னா? எப்படி இருக்கு? பட்டிக்காட்டா முட்டாய் கடைய பாக்குறாப்புல இருக்கு. நாங்களும் பங்களாவெல்லாம் பாத்துருக்கோம். ஆமா பாத்துருப்பீங்க, வெளியே இருக்கு. என்னங்க அவங்க கிட்ட கூட எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்? யாருகிட்ட எப்படி பேசுறதுன்றது எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சு கடி போடி டிங்கி. உட்காருங்க உட்காருங்க. அப்பமோ அப்பம்மா பேப்பரை வாங்கிருக்காங்க. तंगाची मगन तंकी अंगाची நம்ம குடும்ப சமாச்சாரத்தை கொப்பளிக்கறியே பின்ன என்ன தம்பி? நாம யாரு எதுக்கு எப்படி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வேணா? சுப்பண்ணா சூப் கப் பாப்பா உட்கார் உட்காருங்க. உங்க பேரு? உங்க ஊர் எது? முதலியார் வந்துட்டுமே முழு விவரம். அம்மா நீங்க சொல்றது எப்படி இருக்குதுன்னா, இந்த கால் சோம்பேறி அரை சோம்பேறி கதையா இருக்கு. முதலியார் வந்தா மறுபடியும் சொல்லும் போறதுக்காக தானே இப்படி சொல்றீங்க. இத பாருங்க, தம்பி தான் முதலியாருக்கு மகன் மருமகன் எல்லாம். இந்த வாளானா தான் அந்த தல ஆடும். இப்பனா சூப் கப். இத மாமா வந்துறா. வாங்க மாமா உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க மாமா. இவங்க தான் மிஸ் லீலா குமாரி. மாமா பாட்டு வாத்தியார் வேணும்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருந்தமே. தெரியும்டா, அதுக்காக வந்திருக்காங்க. இவங்க தான் இசை குயில் கான கந்தர்வ மிஸ் லீலா குமாரி. அது நான் இல்லங்க. அதானே கேட்டேன், என் பொண்ணு. ஓஹோ, நீங்க பேப்பர்ல கேட்றீங்க சட்பேட் அது இது எல்லாம் கொண்டாந்துருக்கங்க. என்னடா அதாங்க சட்பேட்? இல்ல மாமா சர்டிபிகேட். ஆமா அதா அதா. இப்போ உங்க வீட்டுக்காரர் இப்போ எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சாலும் சொல்ல கூடாதுங்க, அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். தர்ம சங்கடம் மீன்ஸ் மிஸ்டரி மீன்ஸ் மர்மம். உங்க குடும்பத்துல எங்களுக்கு வேலை கிடைச்சி உன்ன பழகுற காலத்துல உண்மை வெளியாகுது. உள்ளது உள்ளபடி தெரியுது. மிஸ்டரி புரிஞ்சா ஹிஸ்டரி தானா தெரியுது. நாங்க அகதிங்க. கோட்டைய போல ஒரு வீட்ல குடியிருக்க இடம் கொடுத்து நாயை போல ஆதரிக்கிறவங்க கிட்ட நாங்க நாயை போல நடந்துக்க தயாருங்க. வேலை என்னமோ குடுக்குறேன், ஆனா வீட்ல இடம் கேக்குறீங்களே. வீட்ல இடம் குடுக்கலன்னா நாங்க வேலைக்கு ஒப்புக்கற இஷ்டம் இல்லங்க. ஊரோட போய் இருந்துக்குறோம். ஏ வெளிய வீடு கிடைக்காதுன்னா ரெண்ட் கண்ட்ரோலுக்கு எழுதினா சீக்கிரம். அது இல்லங்க, அது வேற விஷயம். வேற விஷயம் அகைன் மிஸ்டரி மர்மம். என்ன மிஸ் லீலா குமாரி வாயே தரக்க காணமே. தரப்பாங்க காபி வருது பாருங்க. அப்ப சுபண்ணா சூப் கப். அவ நாலு பேர் ஆம்பளங்க இருந்தா அது நடுவுல பேச மாட்டாங்க. தனியா இருந்தா டேய் மூரா வாய். இந்த சர்டிபிகேட்டுகள் எல்லாம் பார்த்ததுல என் மனசுல ஒரு பிடிமானம் விழுந்துடுது. பிடிமானமா அபிமானமா மாமா? அட ரெண்டு மானமும் ஒண்ணே தாண்டா. ஆனா சொந்த மானத்தை விட்டுறாதீங்க. இந்த சுந்தர முதலியார் மனசுல சுலபமா பிடிமானம் விழாது. விழுந்துட்டது சுலபமா எழுந்திருக்காது. ஏண்டா இத பாருங்க,
மாசம் 60 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். மாமா அவங்க இடம் கொடுத்தா பொறுமன்னு தானே கெஞ்சறாங்க. சம்பளத்துக்கும் வாடகைக்கும் சரியா போச்சுன்னுங்க. சரியனிடுவாங்க. வேற வழி இல்ல. ஆமாங்க. தம்பி சொன்னதுதானுங்க. அப்ப இன்னிக்கே வந்துடலாமே. சரிங்க. நாங்க போயிட்டு வரறோம்ங்க. சுபனா இவங்களை கீழே கூட்டிட்டு போய் அந்த ரூம் தம்பி ரூம் அதுவும் பின் கட்டல பாட்டி ரூம் அதுகளை காட்டு நான் வந்துறேன். அம்மாங்க வாங்க. சரி ஏஞ்சி வாங்கம்மா. நாங்க போயிட்டு வரறோம்ங்க. சரி. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தரீங்களா? ஏன் எங்கிட்டயே இருக்கட்டமே? இல்ல அது எங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஆமா வேற எங்கயாவது சான்ஸ் பாப்பாங்க போல இருக்கு. நீங்க ரூம் எல்லாம் போய் பாருங்க. நானே வந்து தரேன். ஏன் மாமா சர்டிபிகேட்டுகளை கொடுத்தா அப்படியே போயிடுவாங்கங்கிற பயமா? சரிதான் போடா. அப்பா. ஏம்மா? எனக்கு பாட்டு வேண்டாமப்பா. என்னது பாட்டு வேண்டாமா? என்னம்மா விளையாடுற? ஏம்மா பாப்பா யாருக்காக பயப்படுற? எனக்காக தான். நீங்கள் இரண்டு பேரும் என் இரண்டு கண்கள். இத பாருமா பாப்பா. நீ ஒத்தி எனக்கு ரெண்டு கண்ணுமா? இல்லையப்பா என் இரண்டு கண்களுக்கும் இடர் நேராதிருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாமப்பா. பாப்பா நீ ஒரு பழைய டைப். உங்க அம்மா கூட இப்படி பயப்பட்டது இல்லையே. நீ படிச்சவோ காலேஜ் கேர்ள் அமெரிக்காவுக்கு எல்லாம் போயிட்டு வரணும்னு பிளான் வேற போட்டுருக்கு. அங்கே எத்தனையோ வித ஆண் பெண்களோட எல்லாம் எப்படி எப்படியோ பழகணும். ஏமா கேவலம் ஒரு வேலைக்காரி இடமா இப்படி எல்லாம் பயப்படுறது? ஆமா எங்களெல்லாம் எவ்வளவு மட்டமா நினைச்சுட்டேன். அப்படி இல்லப்பா. இத பாரு இந்த ரெக்கார்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேம்மா. பாவம் அகதிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்மா. மாமா அதெல்லாம் கப்சா. அவங்க சிலோன்ல இருந்து வரல, எங்கேயோ சலூன்ல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். துப்பு தொலைக்கியாச்சு. என்னங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க? என்னடி விஷயம்? பாப்பா அம்மா அழுகிற அழுகைய பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஏன் கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன அந்த முதலியார் ஐயா 2 மாசமா அந்த பாட்டுக்காரியோட சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு போறதும் சினிமாக்கு போறதும் கார்ல ஏறிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறதும் அடி ஆத்தி. இது என்னடி அதிசயம்? ஐயா கொடுத்த செல்லத்தினால அந்த அம்மாளும் அவங்க அம்மாளும் 2 மாசமா என்னையே என்ன பாடுபடுத்துறாங்க. இத பாரு டிங்கி, இன்னும் 1 மாசம் டைம். மோட்ட பார்த்து சும்மா இருக்கேன். இல்லனா ஆத்தா மகன் ரெண்டு பேரும் அப்பறமா பொறிச்சிடுவேன். அவசரப்படாத சிங்காரம். ஆமா ஆமா வந்த புதுசுல ஊம கொட்ட நாட்ட உங்க பின்னால சுத்தனா. அப்புறம் அடுப்பாங்கறதுல எடுப்பாரு புடுப்பாரு வேலை செஞ்சு என்ன ஏமாத்தனா. இப்ப என்னடானா முதலியார்கிட்ட மேனேஜர் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன செய்யறது? அப்பா மனசு சங்கடப்படுமேனு பொறுத்துட்டு இருக்கேன். அந்த மோகினி பேசாசே சரியான பூஜை கொடுத்து விரட்டல. அப்பாவே மட்டும் இல்ல யாராலையும் அசைக்க முடியாது. அத என்னமா மலையாள பகவதி என்ன குழந்தைக்கு மந்திர உபதேசம் பண்ணி ஏவி விடுறியா? பின்ன என்ன செய்வாங்க? பாட்டு படிக்க வந்து வீட்டுல ஆணி அடிக்கிறத பார்த்தா பத்தி எரியுறா? எரியும். திருடி தின்ன வயறு திகு திகுன்னு எரியுறா? அடக்கு வாய. யாரு திருடி? அந்த வேலைக்காரன் நீயா இருக்கலாம். நாங்கெல்லாம் வயிற்ற கட்டி வாய கட்டி உழைச்சு புழைக்கிற கிராமத்து பொண்ணு. உன்ன போல கைய காட்டி கண்ணை காட்டி ஆளை மயக்கிறவங்க நாங்கல்ல. ஏய் யாரடி ஆளை மயக்கிறவங்கன்னு சொன்ன? சதா நிறுத்துமே. உங்களை போல தெருவில போற பொம்பளைங்க பேச்ச கேட்டு நடக்கிறவங்க புத்தியை விட 1 மாத்திரம் அதிகமா தான் இருக்கு. என்ன டிங்கி? அம்மா இவங்கிட்ட என்னமா பேச்சு? அவர் வந்தது இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க சொல்றேம்மா. ஏய் சுப்பண்ணா. ஓ என்னடா அது? என்ன என்ன ஆச்சு? என்ன என்ன ஆச்சு? ஏண்டா கத்துற? ஒரு நாய் கொலைச்சா இன்னொரு நாய் சும்மா இருக்காதுங்க. மூணா வாய. பாப்பாவையும் என்னையும் ஏமாத்தி குடுத்திருத்த கொள்ள அடிச்சது இனிமே நடக்காது. ஆமா கொள்ள அடிச்சவங்களை கண்டுபிடிக்கத்தான வந்திருக்காங்க 2 மிலிட்டரி போலீஸ். நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமாண்டா நான் தான் பேசுறேன்.
இனிமே உன் கணக்கு கணக்கெல்லாம் இவ கிட்ட தான் கொடுக்கணும். இவ பணம் கொடுக்கணும், நீ வாங்கிக்கணும். தெரியுமா, நம்ம வீட்டுக்கு எஜமானி மாதிரிடா. இந்த வேலை எல்லாம் பூபதிவின்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏமா, இவனோட என்னமா பேச்சு உனக்கு? மணி பத்தாச்சு, டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலேஜுக்கு போய. கார் வேணும்பா. காரா? இன்னைக்கு வாத்தியாரம்மா டிரஸ் ஃபிட்டிங்குக்கு போய் ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட். கார் கீர் கிடையாது, ஒரு ரிக்ஷா வச்சு போயிட்டு வந்துடு. நீங்க வாங்க, போலாம், வாங்க வாங்க வாங்க. ஆமாங்க, அல்லாம குறையாது, இல்லாம பிறக்காது. பாட்டுக்காரி அம்மா கிட்ட பூபதிக்கு நாட்டம் விழுந்து இவர் கேட்டிருக்காரு. அந்த அம்மா மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வீட்டை விட்டே விரட்டி போடுவேன்னு அரட்டி இருக்கிறார். ஆர் பூபதி முதலியார், அது நிச்சயம். தெரிஞ்சதை எடுத்து சொல்ல வேண்டியது ஏன் டூட்டி, ஆர் டூட்டி, ஏன் டூட்டி. சொல்லிவிட்டேன், உங்க இஷ்டம். ஆர் இஷ்டம், உங்க இஷ்டம்னு. அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிட்ற அயோக்கிய ராஸ்கல். இதென்னாங்க இது, என்ன சொல்ற பிள்ளையில இருக்குது? அட, உங்களை யார் சொன்னாங்க? உங்களுக்கு இந்த மாதிரி புத்தி வரவே வராது. அது என்னங்க இது, நானும் மனுஷன் தானுங்களா? யாருக்கு எப்போ எப்போ ஏற்பட்ட புத்தி வரும் வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன மிஸ் முதலியார், இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் வேணாங்க. அவங்கள நம்ம வீட்டில் வைக்காம அவங்கள புது வீடு பிடிச்சு கொடுத்து கட் பண்ணிட்டா. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன நீங்க கூட இப்படி பேசுறீங்களே? என்னங்க ஆசை இருக்கிறவ அங்க போய் நிக்கிறான். எங்க அங்க நிப்பான், உள்ளது உள்ளது. அட, இது ஏன் புத்தி கேட்டலையே? மிஸ்டர் முதலியார், அவனுடைய நல்ல நடத்தலை தானே சார் என் மகளுடைய வாழ்க்கை, என் கௌரவம் எல்லாம் நிக்குது. கண்டிப்பா. அவன் இப்பவே இப்படி பண்ணா கல்யாணம் ஆன பிறகு காண்டி வந்தா. அதனால எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் வச்சு ரேஷன் பண்றது. நீங்க ரேஷன் வச்சீங்க, அவர் பிளாக் மார்க்கெட் கண்டிப்பா பண்ணுவார். அவசரப்படாம கேளுங்க, அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது. ஓஹோ, பண விஷயத்துல ரேஷன் பண்றது. சிஐடிய வச்சு பாக்குறது. பலே பலே, புத்தி வந்ததுன்னு தெரிஞ்சா பொண்ணை கொடுக்கறது. இல்ல இல்ல, நீங்க புடிச்சா தான் குரங்கு புடியாச்ச. அப்போ வீட்டுக்கு போன் பண்ணி பூபதியை இங்க வர சொல்றது. பூபதியை இங்க கொண்டாந்தே பேச்சு புள்ளாங்கிறீங்களா? ஆமா, வீட்டுல நான் இருந்துகிட்ட அவனை வெளியே போக சொல்றது கொஞ்சம் சிரமம். வளர்த்த பாசம் வாய் வராது, பாப்பா வேற கண்ணை கசைக்கிட்டு நிக்கும், மனசு களைஞ்சு போகும். அது இல்லையா நான் சொல்றது, அவங்க எதிரில இந்த விஷயத்தை பத்தி பேசுறது. யார் எதிரில? பாட்டுக்காரம்மா எதிரில. இந்த விஷயத்தை பத்தி பேசுறது நம்ம கௌரவத்துக்கே மகா கேவலம் பாருங்க. ஆமா, அத்தோட எதிர்காலத்துல எச்ச முஞ்ச மாதிரி. அவ ஏதாவது திடீர்னு உங்களை கேட்டுட்டா திருடனை தேள் கொட்டின சங்கதியா இருந்துட வேண்டி வந்துடும். நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. அவன் வீட்டுல இருக்கான கொஞ்சம் பாருங்களேன். வேற எங்கெங்க போக போறாரு? அங்கேதான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார். காலேஜ்ல உன்னுடைய கதம்ப பாக்கு, ஃபர்ஸ்ட் பிரைஸ். சபாஷ் சபாஷ் சபாஷ், கிளாப்ஸ் கிடைச்சதா? அஞ்சு நிமிஷம் அலவாச மாதிரி. ஓஹோ, அப்ப அந்த பெண்கள் எல்லாம் பெஞ்சு மேல ஏறி குதிச்சு முதிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்குமே. அதெல்லாம் உங்க காலேஜ்ல. ஆமா, எங்க காலேஜ்ல உண்டு, உங்க காலேஜ்ல இல்ல, அதானே? அது இருக்கட்டும், கவி எழுதின கர்த்தாவுக்கு ஏதாவது சம்திங் இல்லையா? எல்லாம் பாப்புலரானா அப்புறம் தானே கிடைக்குது. காலேஜ்ல எல்லாரும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதைத்தானே கேட்டேன், இந்த சினிமா ஸ்டார்ஸ்களை வெளியே பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே, அந்த மாதிரி. இப்போ அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ்னுடைய ஆசையை கட்டாயம் பூர்த்தி பண்ணணும். எப்போ வரட்டும்? வருவேன். ஆசை தோசை ஆசை பாரு. என்னையும் ஏமாத்துறதுக்கு நீ ஒருத்தர் ஏற்பட்டிருக்கிய. ஏமாற மாதிரி ஆக்ட் பண்ணி என்னையே ஏக்கிறிய. பெஸ்ட் காம்பினேஷன் இல்ல? அப்பா இன்னும் காணோமே. அப்பாவை காணுமா? ஐயோ, இரு இரு, போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு இந்த விளையாட்டுதான். பூபதி, இன்னைக்கு அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எனக்கு பதிலா எல்லாம் நீதான் கவனிச்சுக்கணும். ஏன்? நான் லேடிஸ் கிளப்புக்கு போகணும்,
கேரம் ஃபைனல்ஸ். இன்னைக்கு கப்பு வாங்க போறேன். நானும் லேடன்ஸ் ஹோட்டலுக்கு போறேன். லேடன்ஸ் ஹோட்டலா? ஆமா, நீ லேடிஸ் கிளப்புக்கு போற, நான் லேடன்ஸ் ஹோட்டலுக்கு போறேன். எதுக்கு? இன்னைக்கு அங்க இந்த உணவு நெருக்கடியை பத்தி ஒரு மீட்டிங். ஒரு 500 600 பேருக்கு சிம்பிளா டின்னர். 16 ஐட்டம், 6 அரிசி. இதுக்கு பேர் உணவு நெருக்கடி மீட்டிங். உணவு நெருக்கடியை பத்தி பேசுறதுக்கு உணவு வேணாமா என்ன? ஹலோ அப்பா. அப்பா அம்பிட்டாரா? ஷட் அப் அப்பா. குட் ஈவினிங் அப்பா. இன்னைக்கு காலேஜ்ல நம்ம கதம்பத்துக்கு ஃபர்ஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸா? பலே 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 பலே. அப்பா நான் லேடிஸ் கிளப்புக்கு போறேன், கேரம் ஃபைனல்ஸ். பூபத் இருக்கார், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுப்பார். ஆ இதோ பக்கத்துல நிக்கிறார். ஐ அம் ஹியர் மாமா. அப்பா பிளெஸிங்ஸ் அப்பா. விஷ் யூ ஆல் சக்சஸ். நீ கப்பு வாங்கணும், நான் கண்ணால பாக்கணுமா? தேங்க்ஸ். அவனை கொஞ்சம் பேச சொல்லு. பாப்பா நீங்களா? மோகன முதலியார் உங்ககிட்ட பேசணும்னு போன பிடிங்கிட்டார் போல இருக்கு. என் குரலை கேட்ட உடனே கதறார் மனுஷன். வணக்கம் சார். வந்தே மாதரம். என்ன சமாச்சாரம்? வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். தம்பி பூபதியா? பக்கத்துல தான் இருக்கிறார். இது ஒன்ன அவசரமா இங்க கூப்பிடுறாரு. நீ அர்ஜென்ட்டா இங்க வாண்டட். அர்ஜென்ட்டா வாண்டடா? சரி இத வந்துட்டேன் சார். நான் வரும்போதே டிஃபனை கொண்டு வந்துடுவான்னு கேளுங்க. இரு இருந்தாங்க. டிஃபன் வேணாமாப்பா? அடாது வேணாமா? அடே நீ என்னடா விளையாட்டு பிள்ளையா இருக்கிய? இதுக்கு எதுக்கு சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? என்னமோ அர்ஜென்ட்டா வாண்டடா. நான் போயிட்டு வரேன். பூபதி ஒன் மினிட், நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். என்னை கிளப்ல விட்டுட்டு நீ போயிடு. நான் என்ன டிரைவரா? பூபதி ப்ளீஸ் ப்ளீஸ் பூபதி. எஸ் யுவர் மெஜஸ்டி. ஒன் மினிட். மோகன முதலியா, அவன் வந்தா நீங்களே கண்டிச்சு சொல்லிடுங்க. சரிதான். நீங்க அநேக விஷயத்துல என்ன முன்னால தள்ளி போட்டு நீங்க பின்னால நிக்கிறீங்க. எங்க நிக்கிறீங்க? பின்னால நிக்கிறீங்க. பாக்குறவங்களுக்கு மோகன முதலி முரட திருட வாய் துடுக்கு கைபதஷ்டம்னு பேரா போகுது. நீங்க ஆரம்பிங்க, நான் சேர்ந்துக்கிறேன். அதுவும் சரிதான். ஆனா ஆத்திரம் இருக்கும் போதே சேர்ந்துக்கங்க, இல்ல பொடியன் சிரிக்க வச்சு போடுவான். சிரிச்சிடாதீங்க, அப்புறம் ஊரே பார்த்து உங்களையும் என்னையும் சிரிக்கும். எது சிரிக்கும்? ஊரே சிரிக்கும். ஜாக்கிரத. மன்னிச்சுக்கோங்க மாமா, அவசரமா வாண்டட்னு போன்ல சொன்னீங்களா? அர்ஜென்ட்டா புறப்பட்டேன். பாப்பா என்ன கிளப்ல விட்டுட்டு போன சொல்லிச்சு. ஒரு நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன சமாச்சாரம்? உங்க ரெண்டு பேருடைய தலை ஆடுறத பார்த்தா ஒன்னும் கோபமா இருக்கணும், இல்ல ஏதோ துக்ககரமான விஷயமா தெரியுது. என்ன முதலியார்? என்ன தம்பி பண்றது? உன்னை உங்க மாமா எப்படி வளர்த்தாருன்னு எனக்கு தெரியும். சீன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? என்ன சீன்? ஏன் அப்படி சொல்லணுங்கிறாரா? சொல்லட்டுமே. அட நீ ஒண்ணு விளையாட்டு பிள்ளையா இருக்கிய. விஷயத்தை சொல்லுங்க, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். அதைத்தான் அவரும் சொல்றாருன்ன. சரி நான் எங்க போறேன், நீங்க எங்க போறீங்க, நாளைக்கு பேசுவோம். தம்பி தம்பி எப்படி சொல்றதுன்னு நாக்கு தடுமா இருக்கு. இந்த பாருங்க, ராமாயணத்துல கைகேசி மாதிரி பசப்புறீங்களே, சும்மா சொல்லுங்க. ஏதோ சில காரணத்தை முன்னிட்டு நீ வீட்டில் இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கல. என்ன? நீ வீட்டில் இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கலன்னு. மாமா இது உண்மைதானா? ஆமா மாமா. நான் அறிந்தோ அறியாமலோ என்ன குற்றம் செய்திருந்தாலும் அதை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. மீண்டும் அம்மாதிரி பிழைகள் செய்ய மாட்டேன். உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. பிறந்த போதே பெற்றோரை பிறந்த பாவினால் மறந்த துயரை மீண்டும் அனுபவிக்க செய்யாதீர்கள் மாமா. நீ அனுபவிக்கணும்டா அனுபவிக்கணும். உங்க அப்பா எழுதி வச்சபடி மாசம் 75 ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நீ எங்கேயாவது போய் இருந்துக்கோ. 2 வருஷம் பொறுத்து உன் சொத்தை உனக்கு ஒப்படைச்சிடுறேன். மாமா கட்டிலின் மீது இருந்து கட்டாந்தரையில் தள்ளுகிறீர்களே. கட்டாந்தரையில கடந்து கஷ்டப்பட வேண்டிய உன்னை கட்டில் மேல கொண்டு வந்து வச்சதுக்கு நான் கை கண்ட பலம் கண்டுட்டேனே. மாமா உன்னுடைய நடத்தையினாலே ஊரே என்னை பார்த்து சிரிக்குது.
குற்றம் என்னதென்று கூற மாட்டேன். நாளைக்கு முடியாது. நீ இன்னிக்கே வீட்டை விட்டு வெளியே போகணும். நாளைக்கு நான் வந்து உங்களை சந்திக்கலாம் அல்லவா? கம்பெனியில தான் வந்து பார்க்கலாம். பாப்பாவை நீ எங்கேயாவது பார்த்தாலும் பேசக்கூடாது. நீ பேசினேன்னு தெரிஞ்சது உன் கல்யாண பேச்சு அதோட போச்சு. மாமா, பஞ்சினும் மிருதுவான உங்கள் உள்ளத்தை பாறையினும் கடினமாக்கிய பாவி நீயேதான்டா, நீயேதான். கட்டாயமாக இல்லை மாமா. வஞ்சகர்களது நஞ்சினும் கொடிய வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் புகுந்து நீளமாக்கி விட்டது. அறிவே, காலம் வரும்போது அதை கையில் எடுத்து உங்கள் கண்ணில் காட்டுவேன். எனது என்றும் மறவாத நன்றி. முதலியார், விஷ விருட்சம் எதுன்னு தெரியும். தெரிஞ்சு நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? வேற கிள்ளி வெட்டி வீழ்த்த முடியும். என்ன முடியும்? வெட்டி வீழ்த்த முடியும். அவ்வளவு சக்தி இருந்தா ஆகட்டும். இருக்குதா இல்லையாங்கிறத பாரும். ஜெய்ஹிந்த். என்ன? ஜெய்ஹிந்த். ஆமா. முதலியார், என்ன பய போற போக்க பாத்தீங்களா? புயல் காத்து மாதிரி போறான். இப்போ வீட்டுல பொம்பளைங்க தனியா இருக்காங்க. பொம்பளைங்க இந்த வேகத்துல அங்க போய் நிறுத்துங்க, நிறுத்துங்க, இதோ நான் பரப்பட்டாச்சு. நீங்கள்லாம் மனுஷன். மேல போய் பூபதி கிட்ட பேசிட்டு வரேன். முதலியார் வந்தா சொல்லு. சரி சரி. ஓஹோ, வாத்தியார் அம்மாவா? கோட்டை கழட்டும் போத கையையும் சேர்த்து கழட்டி வச்சுட்டேனாக்குன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சமய சந்தர்ப்பம் தெரியாம வந்து விளையாடுறது எப்படி இருக்குதுன்னா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. When Rome was burning, Nero was fiddling-னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா? அவ்வளவுதானா? ரோமாபுரிங்கிற நகரம் தீப்பிடிச்சு எரியும் போது நீரோன்கிறவன் நிம்மதியா ஃபிடில் வாசிக்கிட்டு இருந்தானா? இவ்வளவுதானா? இங்கிலீஷ்ல இவ்வளவு பெருச, தமிழ்ல சின்னதா. தாடி பத்தி எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டாப்ல. பல பல, சபாஷ் சபாஷ். இந்த பழமொழியில இருந்து உங்க வம்ச பரம்பரையே தெரியுதம்மா. ஐயோ, ஏன் சார் இன்னமும் சமயம் சந்தர்ப்பங்கிறீங்க? பேக் பண்ற மாதிரி ஜோக் பண்றீங்க. என்ன சார் சாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல சல் சல் ரனோ ஜவான் அப்படின்னு புறப்பட போறாரு. கொடைக்கானலுக்கு தானே? ஆமா, குத்தாலத்துக்கு. ஏன் சார், எல்லாருமா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நம்பி நான் என்னென்னமோ பிளான் எல்லாம் போட்டிருந்தேன். திடீர்னு நீங்க மட்டும் கிளம்பிட்டீங்களே. ஏன் சார், உங்க ஜாலி லைஃபுக்கு நாங்க என்ன இடைஞ்சலா? வாத்தியாரம்மா, என்ன எங்க மாமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க சொல்லிட்டாரு. நிஜமாவா? போங்க சார், தமாஷ் பண்றீங்க. ஆமா, இவ்வளவு பேக்கிங்கும் தமாஷுக்கா பண்றேன்? நீங்க இந்த வீட்டுல இல்லாம நான் இங்க எப்படி சார் இருக்கிறது? அது முடியாது. அவர் ஏதோ அறிவு இல்லாம சொல்லிட்டா நீங்கள் முட்டாள்தனமா. சாரி சார். சாரியாவது ஜாக்கெட் ஆகுது. அவர் வரட்டும், நான் சொல்லி. சரிதான், அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சா? அதுக்கு என்ன சந்தேகம் சார்? அப்ப நான் அடியோடவே இங்க இருக்க முடியாது. அது ஏன் சார்? அந்த காட்சியை பார்க்க என்னால சகிக்க முடியாதம்மா. கொஞ்சம் சைச்சிண்டா கொண்டாட்டமா இருக்கலாம் சார். இந்த காலத்துல பணம் இல்ல, எதுலயும் கணக்கு இல்ல. அதனால மாமாவை நீங்க மன்னிப்பு கேளுங்க, நான் சமாதானம் பண்றேன். மாமா நல்ல மனுஷர், பெரிய மனுஷர், கட்டாயம் மன்னிச்சிடுவார். சமரசம் ஆயிட்டா ஜாலியா இருக்கலாம் சார்.
உண்மையாவா சொல்ற? சத்தியமா சொல்ற? என்ன துணிச்சல் உனக்கு? துணிச்சல் இல்லன்னா வாழ்க்கையில தோல்விதானே சார். வெற்றி ஏது? பாட்டுக்காரியா வந்து வீட்டுக்காரியாக பிளான் போடுற இல்ல? பிளான் போட்டு முக்கால் பாகம் முடிஞ்சாச்சு, இன்னும் கால் பாகம் தான். பாக்குறேன் சார் ஒரு கை. என்ன இருமாப்பி என்னிடம் இம்மாதிரி பதில் கூற? ஏமாந்து சிக்கிக் கொண்டாய் அம்மா. நான் வெளியே எங்கிருந்தாலும் உன்மேல் ஒரு கண் எப்பொழுதும் இருக்கும். என் குறி நின்றும் நீ தப்பிவிட முடியாது. மாமாவின் ஆதரவை சம்பாதித்து விட்டோம் என்ற மமதை அடையாது. உன் மனக்கோட்டையை தவிடுபடி ஆக்கி விடுவேன். நான் சொல்வதை கேட்டால் மானத்தோடு வாழலாம். இல்லையே சார் போதும். என்ன சார் இது? நம்ம ஒரு குடும்பம் போல பழகின பாவத்துக்காக மரியாதைக்கு ரெண்டு பேச்சு சொல்ல இங்க வந்தான். இப்படியா சார் கைய பிடிச்சு இழுக்கிறது? அடியே லீலா, நான் அப்பவே சொல்லல கேட்டியாடி. தகாத காரியம் செய்ய துணிஞ்சிட்டீங்க சார். அகோரம் என்னமோ ஆம்பளைங்களுக்கு கிடையாது. யார் காதலியாவது விழுந்தா எங்களை தானே சார் பார்த்து சிரிப்பாங்க. சார் தான் போது போடி. லீலா லீலா நில்லுன்னா நில்லு. உள்ள என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைங்களே. உண்மையை ஒழிக்காம ஒரு பிட்டு விடாம சொல்லணும். நான் சொல்றேனுங்க, உண்மையை ஒழிக்காம சொன்னா ஒரு நிமிஷம் நாங்க இந்த வீட்ல இருக்க முடியாதுங்க. அழாம அழாம சொல்லுங்க. தள்ளுங்க. அந்த அப்பாவை சொல்லி குத்தம் இல்லைங்க. இவ ஏன் தனியா போனா அத கேளுங்க. அவ போனது அப்படி இருக்கட்டும், இங்க என்ன நடந்தது அதை சொல்லி தொலைங்க. பிரமாதமா ஒண்ணு நடந்துடலீங்க. நீங்க அப்பாவை ஏதோ அவமரியாதையா பேசிட்டீங்களா? அதுக்காக இந்த வீட்ல இருக்க இஷ்டம் இல்லைன்னு வெளியே போறதா சொல்லிச்சு. மூட்டை முடிச்செல்லாம் கட்ட ஆரம்பிச்சிச்சு. இவ சும்மா இல்லாம போய் லீலா மாமா கௌரவத்தை காப்பாத்த வேண்டாமா? கோபத்துல ஏதோ சொல்லி இருப்பாரு. குடுகுடுன்னு கிளம்பிடாதீங்க. அவரே ஆற அமர வருவாரு. அப்படி இப்படின்னு விளையாட்டா வீட்டுல பேசும் பாருங்க. அப்படி பேசினா தனியா தனியா பேசலாமா? பேசலாமா? அப்புறம் ஆம்பளை மனசு வெண்ண பொம்பளை உருவம் நெருப்புன்னு வாங்க. உள்ளது உள்ளது உள்ளது. அது உங்களுக்கு எனக்கு உலகத்துக்கெல்லாம் அடுத்தது. அதிருக்கட்டும் அதிருக்கட்டும். அதனால இருந்த ஆப்பில இருந்து அப்பா திடீர்னு கைய பிடிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க. அங்க நான் வந்தாச்சு. மதி கெட்ட மடப்பயல். அது நான் இல்ல மாமா. அப்போ நானாடா? ஏண்டா உன் புத்தி இந்த மாதிரி போகுதுன்னு தெரிஞ்சுதானடா உனக்கு புத்தி சொல்லி இங்க அனுப்பிச்சிருக்க. நீ இங்க வந்து இந்த மாதிரி செய்யறியே, உன் என்னன்னு நினைச்சுக்கிட்ட நீ? மாமா இந்த சித்ராங்கியல் பேச்ச கேட்டு நரேந்திரன் மாதிரி நாசமா போயிடாதீங்க மாமா. என்ன நாசமா போறதா? நானோட நாசமா போறேன்? ஏண்டா எல்லாம் இப்ப தெரிய போகுதுடா தம்பி, எல்லாம் தெரிய போகுதுன்னு எனக்கு புத்தி சொல்லியாச்சு இல்ல? பொட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டை விட்டுனடா. முடியாது. முதல்ல அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவங்க இருந்தா நானும் இருப்பேன். அவங்களுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. சம்பந்தமா? ஏண்டா அதை எங்கிட்டயே அவடா சொல்ற? உங்ககிட்ட தான் சொல்லணும், உங்களுக்கு தான் தெரியணும். அவங்க இந்த வீட்டுல கட்டாயம் இருக்க கூடாது. அவங்க இங்கதான் இருப்பாங்க. அப்ப நானும் இங்கதான் இருப்பாங்க. அப்ப நாங்க சேர்ந்து போறோம். ஏன் போகணும்? அது இது எம் வீடாச்சே. எம் வீட்டை விட்டு நான் போக சொல்றேன். என் வீடு என் இஷ்டம், என் பணம் என் இஷ்டம், எம் பொண்ணு என் இஷ்டம். அந்த காலம் மலையேறி போச்சு மாமா. ரெண்டு கண்ட்ரோல் ஏன் வந்தது? வீடு வாச படைச்சவங்க உங்களை மாதிரி அக்கிரமம் பண்றதுனாலதான். சரிதான், வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவ போல இருக்க. வாடகை கொடுக்கறவங்களையே திடீர்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. என்னென்னமோ சொல்றீங்களே மாமா. ஏது அனுபவம் பார்த்ததை கொண்டாடுவ போல இருக்கடாப்பா. கட்டாயமா ரைட்டை விடுவேனா மாமா? என்ன, நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன், என்னென்ன ஒப்பந்தம் நமக்குள்ள இருக்குது. உலக மகா சபையில ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு திடீர்னு ரத்து பண்ணிடுறாங்களே, அந்த மாதிரி செய்ய பாக்குறீங்க. ஆனா இந்த பூபதி கிட்ட பலிக்காது மாமா. சரிதான், எச்சியல மேல கல்ல வச்ச மாதிரி தங்கச்சி மகனாச்சேன்னு. தங்கச்சி மகன் இவ்வளவு நீட்டம் என்ன? மருமகன்னு சொல்லுங்க மாமா. மருமகனாம் இல்ல மருமகன். அந்த காலம் மலையேறி போச்சுடா. அறிவு கிட்ட அனாத பயல. கண்ணாட்டமா வளர்த்த என் பொண்ணு உன் யோகிதை தெரிஞ்சு உங்ககிட்டயாடா ஒப்படைப்ப? மாமா நம்ம பார்ட்னர் மோகனன் சொன்னது சரிதான். நீ அர்ஜுனன் தான்டாப்பா, அர்ஜுனன் தான். ஆமா மோகனன் சொல்லிட்டாரு, அதை இந்த காம்போதி நம்பிட்டாரு. ஆனா இந்த பைர வீட்டை ஒண்ணு நடக்காது மாமா. அட கூட கூட பேசாதடா, கோபம் அதிகமா போகுது. இத பாரு ஒரே பேச்சு. நீ மானமுள்ளவனா இருந்தா என்ன? மானமுள்ளவனா இருந்தா மறு பேச்சு பேச மாட்டேன், இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன். மாமா நான் மானமுள்ளவன் தான். அப்ப வெளியே போ. ஆனா மௌனமா போக மாட்டேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு தான் போவேன். பல காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பெருமை கௌரவத்தை இந்த பாம்புகளுக்காக பறி கொடுத்துறாதீங்க. ரெண்டு ரெண்டு பாம்பு, ஒண்ணு கட்டுவிரியா ஒன்னு கரிநாகம். அவங்க முழிக்கிறத பாருங்க. ஆனா இந்த ரெண்டு வஞ்சகிகளை பழி வாங்காது என் நெஞ்சம் நிம்மதி அடையாது மாமா. அம்மா இனி ஒரு கணம் கூட இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது.
முதல்ல நம்ம இந்த வீட்டை விட்டு புறப்பட்டுடணும். வாமா லீலா. லீலா